गुड मॉर्निंग स्टूडेंट्स, 11th स्टैंडर्ड सेकंड चैप्टर बेसिक अलजेब्रा அதல எக்சர்சைஸ் 2.4 8th ப்ராப்ளம் டிஸ்கஸ் தி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் சப்டிவிஷன் 1 அப்படினு கொடுத்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சப்டிவிஷன் 2 ல 1 அண்ட் சப்டிவிஷன் 3 னு மூணு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல உள்ள ரூட்ஸ் எப்படி இருக்கும், அந்த ரூட்ஸோட நேச்சர் எப்படி இருக்கும் நம்மள கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ தி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சப்டிவிஷன் 1 அதல என்ன கொடுத்திருக்காங்க, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் गिवन minus x square plus 3x plus 1 equal to 0. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ax square plus bx plus c equal to 0 அப்படிங்கற ஃபார்மேஷன்ல இருக்கறனால implies a equal to a-ங்கற கோஎஃபிஷியன்ட், அதாவது x square-ஓட கோஎஃபிஷியன்ட் a, என்ன வரும் minus 1, b equal to என்ன வரும் 3 and c equal to 1. இதுதான் அந்த வேல்யூஸ் எழுதிக்கணும். நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படின்னா டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ பார்க்கணும். அந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வச்சு தான் நேச்சர் ஆஃப் ரூட்ஸை நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்போ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூனா என்னன்னா டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. குவாட்ரடிக் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும், அந்த ஃபார்முலாவில் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வரக்கூடிய இந்த டேர்முக்கு பேர் தான் டிஸ்கிரிமினன்ட். ஓகேங்களா, இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac எடுத்துட்டோம். இப்போ பி ஸ்கொயர்னா யார் வந்துருவாங்க, 3a சப்ஸ்டியூட் பண்றோம். ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ மைனஸ் 1, சியோட வேல்யூ 1. இப்போ 3 ஸ்கொயர்னா என்ன வந்துடும், 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ், மூணுமே ப்ராடக்ட்ல இருக்கு அப்போ பிளஸ் ஆயிரும். 4 இன்ட்டு 1 4, அப்போ 13. இந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ 13ங்கிறது கிரேட்டர் தென் என்னவா இருக்கு, 0. கிரேட்டர் தென் 0 இருந்தா அது அந்த குவாலிட்டிக் ஈக்குவேஷனுக்குரிய ரூட் வந்து எப்படி இருக்கும்னா ரியல் அண்ட் அன்இக்குவல் அல்லது ரியல் அண்ட் டிஸ்டிங்க் ரூட்னு சொல்லணும். ஓகேங்களா, தேர் ஃபோர் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் ஆர் ரியல் and distinct. ஓகேங்களா, இப்படி எழுதிடலாம். ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் எழுதலாம் அல்லது ரியல் அண்ட் அன்இக்குவல் ரூட்ஸ்னு எழுதிடலாம். ஓகேங்களா, இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நீங்கள் கிராஃபில் அப்ளை பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த கர்வ் என்ன செய்யும், ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பாயிண்டில் அந்த எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணும். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுவும் குவாலிட்டிக் ஈக்குவேஷன் தான். யாரை ரிசம்பிள் பண்ணுது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 ரிசம்பிள் பண்ணுது. ஸோ இங்கே என்ன வந்துடும், ஏ இருக்க பிளேஸில் யார் இருக்காங்க, 4, பிங்கிற பிளேஸில் யார் இருக்காங்க, மைனஸ் 1, சிங்கிற பிளேஸில் மைனஸ் 2. அகெயின் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இந்த வேல்யூ வச்சு தான் டிசைட் பண்ண போகிறோம் ரூட்ஸ் எப்படி வருதுன்னு. பி ஸ்கொயர்னா மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏயுடைய வேல்யூ 4, சியோட வேல்யூ மைனஸ் 2. மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணோன்னா 1, இங்கே என்ன வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் அகெயின் பிளஸ், 4 ஆர் 16, 16 2 ஆர் 32. அப்போ ரெண்டு பேரையும் ஆட் பண்ணோன்னா 33. இப்போ டியோட வேல்யூ 33, விச் இஸ் கிரேட்டர் தென் 0. இங்கே வந்து டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருக்கு. கிரேட்டர் தென் 0 இருந்தால் தேர் ஃபோர் த ரூட்ஸ் ஆர் என்ன வந்துடும், ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஓகேங்களா, சரி இப்போ இது நம்ம வந்து கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணாமலேயே அந்த நேச்சர் எப்படி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா, இப்போ சப்டிவிஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க, 9x ஸ்கொயர் கிவன் 9x ஸ்கொயர் பிளஸ் 5x ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் ஆல்சோ ஏ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் விச் ரிசம்பிள்ஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, அப்போ நம்ம இங்கே 0 போட்டுக்கலாம். இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு ஏ இருக்க பிளேஸில் யார் இருக்காங்க, 9, பி இருக்க பிளேஸில் யார் இருக்காங்க, 5, அண்ட் சி வந்து என்ன ஆயிடுச்சு, 0 இல்லை. ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. இப்போ டிஸ்கிரிமினன்ட்டுக்குரிய ஃபார்முலா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, பியோடைய வேல்யூ 5 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு பல யாரை சப்ஸ்டியூட் பண்ணிடணும், 9, சிக்கு பல யாரை சப்ஸ்டியூட் பண்ணிடணும், 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். 5 ஸ்கொயர்னா என்ன வந்துடும், 25. அப்போது இங்கேயும் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ என்னவாக தான் இருக்குது, கிரேட்டர் தென் 0 தான் இருக்காங்க. That is discriminant greater than 0. அப்போ இங்கேயும் என்ன வரும், therefore the roots are
real and distinct. Are real and unequal roots in bottom one of them. Okay, thank you.